மதுரை அருகே தூங்கிக் கொண்டிருந்த கட்டட தொழிலாளிகள் மீது லாரி ஏறி இறங்கியதில் உடல் நசுங்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வைகையாற்றின் 2 கரைகளில் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த கட்டட பணியில் சேலத்தை சேர்ந்த 3 பேர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தங்களது பணியை முடித்த பின்பு சிமெண்ட் கலவை இயந்திரம் லாரியின் பின்புறம் தொழிலாளர்கள் 3 பேர் உறங்கியுள்ளனர். இதை கவனிக்காத லாரி ஓட்டுநர் லாரியை பின்புறம் இயக்கிய போது சேலத்தை சேர்ந்த பெரியசாமி, வெங்கடேஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் 2 கால்கள் முழுவதும் நசுங்கிய நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரும் சிகிச்சை பலனின்றி பலியானார். லாரி ஏறி 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் மதுரையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.